வீட்ல இருக்க சும்மா அரிசி பருப்பு எடுத்து வச்சு அதுல சுவையான ரொம்ப சிம்பிளான ஒரு வடை எப்படி செய்யலாம்ன்றது நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ட்ரெடிஷனலானது, ரொம்ப பழைய காலத்து முட்டை வடைன்னு சொல்வாங்க. இதை எப்படி செய்யலாம்ன்றத வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு ஒரு முட்டையில வடை சுட போறோம். அது எப்படி என்ன அடை மாவு மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் முட்டையை போட்டு வடை சுடும்போது முட்டை வடைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பழைய காலத்து சாப்பாடு, செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும். இதோ இந்த கப்பால அங்க பாருங்க, இந்த கப்பால ஒரு ஒன்னு ஒன்று போட்டிருக்கேன். ஈக்குவல் ரேஷியோ போடுங்க, அப்பதான் அது ரொம்ப நல்லா இருக்கும். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, இது மூணு பருப்போடும் சம அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு பார்க்கலாம். பருப்பு மூணு கப்பு போட்டோம் இல்லையா, அதே அளவு புழுங்கரிசி போடணும். அது நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. போட்டு அரைக்க ஆரம்பிக்கணும். பாருங்க அரிசியை நல்லா அரை பங்கு அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பருப்பை இதில் போடணும், ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப கொறுகொறன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு அரை பதத்தோடு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டு அரைச்செடுக்கணும். அரைக்கும் போதே மறக்காமல் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சேர்த்து ரெண்டு போட்டுக்கலாம். பாருங்க இதான் பதம். இதை மாதிரி குறை குறைன்னு நம்ம அரைச்சதை வழிச்சு வச்சிடலாம். தான் இதில் தேவையான உப்பு போடுறோம். நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதை அப்படியே போடாமல் கையால் கொஞ்சம் கசக்கிட்டு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். காரணம் என்னது, முட்டை போட்டுக்கிறோம், அதனால் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு தான் நம்ம சமைக்கணும். மாவுன்றதுனால ஒரே ஒரு முட்டை மட்டும் போட்டுக்கிறேன். இது போகும்போது இதை எப்பயுமே நம்ம வடை தட்ட முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. வடை தட்டி இதை செய்ய சாப்பிட முடியாது. எப்பயுமே நம்ம கிள்ளி போட்ட வடை மாதிரி தான் இருக்கும். ஆனால் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆறுனா அது நல்லா இருக்காது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்பிட்டுட்டு சுட சுட சாப்பிட்றணும், அப்போ தான் அது ருசி நல்லாயிருக்கும். நம்ம எப்போ என்ன சமையல் சமைக்கிறோன்னு ஆச்சுனாலும் அடுப்பை சிம்மில் எண்ணெயை வச்சுக்கிட்டே நம்ம மாவு அரைச்சோம் போது நமக்கு எண்ணெய் சீக்கிரம் எண்ணெய் குடிக்காது. இதை நம்ம கையால் தான் கிள்ளி போடணும்னு அவசியம் இல்லை, ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வச்சு கூட நம்ம கிள்ளி கிள்ளி போட்டோம்னா நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கள் பாட்டி தான் அடிக்கடி செய்வாங்க, நாங்கள் சின்ன பிள்ளைகள் சாப்பிட்ருக்கோம். முட்டை வடைன்னு பேர். பாருங்க நல்லா திருப்பி திருப்பி போட்டுட்டோம், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். தெரியுதா உங்களுக்கு, அவ்வளோதான். நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் சுவையான முட்டை வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.